விற்பனையாளர் அவர்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே நிற்கிற இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா முதியோர் இல்லத்தோட சைட் இது. ஸோ இந்த இடம் வந்து நான் கொடுத்துருக்கேன் தானமா, இது இல்லாத ஒரு 60% கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 200 பேருக்கு அக்காமடேஷன் கொடுக்க போகிறோம். கீழே வந்து சாய்பாபா கோயில் வரப்போகுது. இப்போ இங்கே நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபா கோயில் வர இடம். ஸோ பாபா வந்து 5 அடி பாபா ஜெய்ப்பூரில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜெய்ப்பூர்லேருந்து பாபாவை வந்து கூட்டிகிட்டு வந்து ஷீரடி பாபா டெம்பிள் அவர் பிறந்த மண்ணில் வச்சு ஒரு பிரதிஷ்டை பூஜை பண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஸோ இதுதான். ஸோ மேலே வந்து ஓப்பனாக விட்டுருக்கேன் இடம் பார்த்தீங்கன்னா, மேலே ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா. எதுக்காகனா, ஸோ இங்கே பாபாவை வந்து அருள் வேண்டி வரவங்களுக்கு பஞ்சபூதங்களும் சாட்சியாக இருக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுவே பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதங்களும் உள்ளே வரணும். ஸோ பாபாவோட ஆசீர்வாதமும் அவரோட அருளும் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். 2வது 200 பேர் உள்ள வாழ போகிறாங்க. அப்படி இருக்கும்போது கோயிலுக்காக வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாய்பாபா கோயில், விநாயகர் கோயில், பழனி தண்டாயுதபுரம் கோயில், சின்ன ஒரு மேரி மாதா கோயில், எல்லாமே உள்ளே கட்டமைத்து கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ பாபானா நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அன்பு, அமைதி, மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, ஆனந்தம், நம்பிக்கை, இப்படி நிறைய விஷயங்கள் பாபாவை பற்றி சொல்லலாம். இது எல்லாமே பாபா கண்டிப்பாக நம்ம உண்மையாக ப்ரே பண்ணோன்னா, மனசார ப்ரே பண்ணால் கண்டிப்பாக கொடுப்பாரு. இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக நான் பாபாவை நான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். 2வது வந்து கல்வி தானம், கண் தானம், அன்னதானம். பாபாவை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்காக எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, அவரோட அந்த சாவடின்னு சொல்லுவாங்க ஷீரடியில், அந்த இடத்துக்கு போனால் உண்ண உணவு கண்டிப்பாக கிடைக்கும். சென்னையில் வந்து நிறைய இடத்துல சாய்பாபா கோயில் இருக்குது. ஸோ அந்த பாபா கோயிலுக்கும் இந்த பாபா கோயிலுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சிறப்பு இருக்குங்க. ஷீரடியில் இருக்க பாபா கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்சி தர வந்து 5x5, அதாவது 5.5 feet வந்து ஷீரடியில் இருக்க பாபாவை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சேம் அந்த அளவுகோல், அந்த அளவுள்ள பாபாவை நாங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். ஷீரடி கோயிலில் வந்து டிகம்பர்னு சொல்லிட்டு ஒரு குருஜி இருக்கார். அவரோட வந்து வழிகாட்டுதலின் பேரில் இந்த சிலையை வந்து எங்கே செய்யணும், அந்த சிலையை எப்படி சூஸ் பண்ணணும், இந்த பாபாவோட வந்து கண், இந்த விஷயனோட பவர், பாபாவோட ஸ்மைலிங், இந்த லுக், இது எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமாக நாங்கள் பார்த்துட்டு ஷீரடி கோயிலில் பாபா எப்படி காட்சி தர்றாரோ அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பாபாவை காட்சி கொடுப்பாரு. கண்டிப்பாக எண்ணற்ற பக்தர்களுக்கு, நிறைய பக்தர்கள் தேடி வரப்போகிறீங்க, அந்த பக்தர்களுக்கு இது வந்து ஒரு ஷீரடியாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பஜனை கோயில் ஸ்ட்ரீட் கொளத்தூரில் இருக்குது. ஆர்ச்சி ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, பெரிய அப்பார்ட்மெண்ட் கொளத்தூரில், அந்த சைடில் தான் இந்த சைட் இருக்குது. உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், இல்லை சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த சைட்டுக்கு வாங்க. வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு என்னென்னலாம் உங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக பொருள் உதவியாகவோ பண உதவியாகவோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வேறு உங்களுக்கு வந்து 80G ஒன்று இருக்குது, அதுக்கு நான் டேக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க, வரி விலக்கு, இன்கம் டேக்ஸில் வந்து வரி விலக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு டொனேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80G டேக்ஸ் எக்ஸம்ஷன் நாங்கள் கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கும். நம்மளோட முதியோர் இல்லம் கீழ்பாக்கத்தில் இருக்குது, நம்பர் 47 அவுட்டர் சர்க்குலர் ரோட், கீழ்பாக் கார்டன் ரோட், சென்னை 10 இருக்குது. அங்கே வந்து இப்போ லைவாக ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை தரத்தையும், நாங்கள் எப்படி இந்த ஆசிரமத்தை ரன் பண்ணோம், என்ன மாதிரி குவாலிட்டியாக இருக்குது, எல்லா விஷயமும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வரணும்னா நான் உங்களுக்கு மேப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், டைரெக்டாகவே இங்கே வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.